வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நத்திங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதை தொடர்ந்து இப்போது நத்திங்கோட சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ இதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நத்திங்கை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வித்தியாசம் தாறுமாறாக காமிச்சிருப்பாங்க, எனக்கும் ஆர்வக்குள்ளார் இருக்குது இதில் என்ன வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூப்பன் வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம், பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பேண்ட் இருக்குது. நெக் பேண்டை தவிர இதோட பேக் சைடை பாருங்கள். பேக் சைடில் அதாவது பின்புறத்தில் ஒரு ஓப்பனிங் தந்திருக்காங்க. அதை பிரித்தோம்னா ரெண்டு பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் இருக்குது, அப்புறமா யூசர் மேனுவல் அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. தென் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டு இந்த நெக் பேண்டை வெளியே எடுத்துடலாம். தொட்டு ஃபீல் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதோடய ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை ஃபீல் பண்ண முடியுது. அதாவது சில பிராண்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி புதிய புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த மட்டில் வருஷத்துக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வருவாங்க, வரும்போது டீசெண்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியில் தனித்துவமான ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியுது. நெக் பேண்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இனி டெக்னாலஜி வைஸ் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது இயர்பட்டுக்கும் நெக் பேண்டுக்கும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் வருது, பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. கலரை பொறுத்த மட்டில் வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டார்க் கிரே, லைட் கிரே, அப்புறம் ஆரஞ்சு, இப்படி மூணு கலரில் தந்துருக்குறாங்க. தென் நெக் பேண்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 29.6 கிராமில் இருக்குது. டிரைவர்னு பார்த்திங்கன்னா டிரைவரில் சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இதில் 13.6 mm டைனமிக் டிரைவர் தந்துருக்குறாங்க. டைப்பரத்தை பொறுத்த மட்டில் பெட் டைப்பரம், டைட்டானியம் பிளேட்டட், ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ஆடியோ கோடிக்கு இப்போது ஏஏசியும் எஸ்பிஇசியும் சப்போர்ட் இருக்குது. தென் பேஸ் வந்து உங்களுக்கு அதாவது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதாவது இன்னும் தூக்கலாக காமிக்கிறதுக்கு சேம் டெக்னாலஜி தான், அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி. உங்களுக்கு 2.0 ஸ்பேட்டிட்டல் ஆடியோ எஃபெக்டும் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தென் நாய்ஸ் கேன்சலை பொறுத்த மட்டும் ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. மோடு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோடு, என்வாயன்மெண்ட் அடாப்டிவ் ஏஎன்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. மைக்கை பொறுத்த மட்டும் 5 மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க. தென் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டோட்டல் கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ பழைய பட்டை பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் சேமாக தான் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதில் வருது. ஆனால் சின்ன சின்ன வேறுபாடுகள் வருது, அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டிலையும் சரி தான், பாட்டு கேட்குறதுலையும் சரி தான், எந்த வித்தியாசமும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இது ஆர் அதான்னு பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே அதாவது அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் தான், ரெண்டுமே ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான். தனித்துவமாக இவன் பெருசு அவன் பெருசுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி இருக்குது. நண்பா, இதுக்கப்புறமா பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 220 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஏஎன்சி ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும், 37 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும். ஏஎன்சி ஆனில் வச்சுருந்தீங்கன்னா 23 மணி நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு பேக்கப் கொடுக்குறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. தென் டிரான்ஸ்பரன்சி மோட்டில் உங்களுக்கு 22 மணி நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஏஎன்சி ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏஎன்சி ஆனில் வச்சுட்டு டிரான்ஸ்பரன்சி மோட்டில் போட்டிங்கன்னா 10 நிமிஷம் சார்ஜுக்கு 11 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து சேம் தான், 5.3 தான், டுவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது. தென் ப்ரொஃபைல்ஸ் வந்து எல்லா மேஜரான இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ப்ரொஃபைலுக்கும் சப்போர்ட் ஆகும். தென் IPX55 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர், சின்ன சின்ன தூரல்கள் தாக்குப்பிடிக்கும், தைரியமாக தண்ணிக்குள்ளே முக்க முடியாது. மற்றபடி சப்போஸ் தவறி விழுந்துட்டுனா தப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் பேர் இருக்குது, எல்இடி சார்ஜிங் ஸ்டேட்டஸ் இருக்குது, லோ லேக் மோடு இருக்குது. நத்திங் ஃபோனுக்கு அதுக்கு தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. தென் ஃபைண்ட் மை இயர்பேட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறமா கண்ட்ரோல்ஸை பொறுத்த மட்டும் அதுலேயும் உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கிறாங்க. அதை வால்யூம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைலர் தந்திருக்காங்க. மற்ற நெக் பேண்டை பொறுத்த மட்டும் பட்டன் தந்திருப்பாங்க, இங்கே டைலர் தந்திருக்காங்க, அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. தென் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிட்டிங்கன்னா 3 செகண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேரிங் மோடுக்குள்ளாடி போயிடும். டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய டிவைஸ் கூட ரிட்டர்ன் ஆயிரும். அப்புறம் மட்டும் லாங் ப்ரெஸ் 1 செகண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஏஎன்சி கூட, அதாவது ஏஎன்சி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் டிரான்ஸ்பரன்சி மோடுக்குள்ளாடி போயிடும். அதுக்கப்புறமா டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்ஸ் ப்ளே ஆகும், இல்லை வரக்கூடிய கால்ஸை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் வந்து பண்ணிட்டிங்கன்னா
ப்ரீவியஸாக ப்ளே ஆகிருக்கக்கூடிய சாங்ஸ்க்கு உங்களுக்கு மூவ் ஆயிரும். தென் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது, அதாவது இந்த டைலரை பயன்படுத்தி நீங்கள் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தந்திருக்காங்க, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் இதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது, நல்லாயிருக்கு, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன், நல்லாயிருக்கு, கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை பற்றி செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டேன் என்னென்ன இருக்குங்கிறத விழாவாரியாக. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.